ஆன் பண்ணும்போது நீங்க பார்த்தாலே தெரியும் எந்த அளவு பிரகாசமா இருக்கு அப்படிங்கறது. வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சு ஃபோக்கஸ் லைட் எப்படி செய்யறது சொல்லி இந்த விட நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அடி நீளமுள்ள பெரிய சைஸ் பிவிசி பைப் எடுத்துங்க. எடுத்துட்டு அந்த பிவிசி பைப்போட ஒரு சைடுல மேல இருந்து கீழ வரைக்கும் கட் பண்ணிருங்க. அடுத்ததா கேஸ் அடுப்பை ஆன் பண்ணி இதை ஹீட் பண்ணி நேரா நிமித்துருங்க. இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் பென்சில் எடுத்தவங்க. ஸ்கேல் பென்சில் எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சீட்ல நம்ம ஒரு செவகம் வரையணும். அந்த செவகத்தில் பார்த்தீங்கன்னா நீளத்தோட அளவு 14 சென்டிமீட்டர், அப்புறம் இந்த அகலத்தோட அளவு 7 சென்டிமீட்டர் இருக்குமாறு ஒரு செவகம் வரைஞ்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த புள்ளியிலிருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் தள்ளி இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் தள்ளி இந்த சைடு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த ரெண்டு புள்ளிலையும் ஒரு ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு போட்டுருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மூணு பக்கமும் 5-5 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஸ்கேல் வச்சு நீளமாக கோடு போடுவாங்க. இப்போ நமக்கு ஒரு பெரிய செவம் கிடச்சிட்டு இப்போ அடுத்ததான் இந்த சின்ன செவகத்தில் இருக்க 4 முக்கில் இருந்தும் இந்த சைடில் ஒரு கோடு இந்த சைடில் ஒரு கோடு ஸ்கேல் வச்சு போட்டுவாங்க. இப்போ அடுத்ததான் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் சென்டராக கனெக்ட் பண்ண ஒரு புள்ளி வச்சுவோங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் சென்டராக கனெக்ட் பண்ண ஒரு புள்ளி வச்சுவோங்க. இந்த ரெண்டு புள்ளியையும் இந்த பாயிண்ட்டோடு சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மூணு பகுதியிலையும் அளந்து கோடு போடுவோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக டார்க்காக மார்க் பண்ணிட்டோம். அடுத்ததான் இந்த பெரிய செவத்தை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நமக்கு இந்த பெரிய செவம் கிடச்சிட்டு அடுத்ததான் நம்ம டார்க்காக மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இந்த 4 பகுதியும் தனியாக கட் பண்ணி தூர எடுத்து போட்டுருங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம சூப்பராக கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த முனியும் இந்த முனியும் ஒன்றோட ஒன்று சந்திக்கிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி மடக்கிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பாக்ஸோட பின் பகுதியில் இந்த பக்கம் ரவுண்டாக ஓட்ட போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ரவுண்டாக ஓட்ட போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி நீளமுள்ள ஒரு பிவிசி சீட் எடுத்துவோங்க. எடுத்துகிட்டு அதை இந்த இடத்துல நம்ம மாட்டணும். மாட்டுறதுக்காக இந்த ரெண்டு இடத்துல ரெண்டு ஓட்டைகளை போட்டு இதை இது கூட சேர்த்து வச்சு மாட்டிடுங்க. அடுத்ததாக பிரியாணி பார்சல் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் கிடைக்கும். இந்த மாதிரி இதை ஒன்று எடுத்துவோங்க. அதில் இருக்கிற அந்த 4 முக்கில் இந்த மாதிரி நீங்கள் விரிச்சு விட்டிங்கன்னா அந்த முக்கு பூரா நிமிந்துடும். அடுத்ததான் இந்த கவரை தேவையான அளவு வெட்டி இதோட உள்பக்கம் மட்டும் ஒட்டிடுங்க. இப்போ நம்ம சூப்பராக இதை பசை வச்சு சூப்பராக ஓட்டிட்டோம். இப்போ அடுத்ததாக ஒரு 2 LED பல்ப் எடுத்துவோங்க. எடுத்துகிட்டு அதில் இருக்கிற மூடி இந்த மாதிரி கழட்டிடுங்க. கழட்டிட்டு நம்ம போட்டு வச்சுருக்க 2 ஹோல்லையும் இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் போட்டு ஓட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ அடுத்து தான் பின்னாடி நம்ம 2 ஹோல்டர் மட்டும் கனெக்ட் பண்ணோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 ஹோல்டர் எடுத்தவங்க, ஹோல்டர் எடுத்து பின்னாடி மாட்டிடுவோம். அடுத்ததான் இதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துவாங்க. அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இந்த ஒயரையும் ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு லென்த் ஒயர் எடுத்துவங்க. எடுத்துகிட்டு ஒன்று இது கூடயும் இன்னொன்று அது கூடயும் ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம லைவாக செக் பண்ணிடலாம். இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறது. அதாவது நல்லா கண் கூசுகிற அளவுக்கே நல்லா பிரகாசமாக இருக்குது. அதே இது நீங்கள் இதே 2 லைட்டை நீங்கள் நார்மலாக எறி விட்டிங்கன்னா இந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்காது. இப்போ இந்த வெளிச்சம் எதனால் கிடச்சிருக்குன்னா இதோட அமைப்பு நம்ம அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உள்ளே நம்ம அந்த அலுமினியம் ஃபாயில் வச்சிருக்கனால அது வந்து ஒளியை வந்து எதிரொலிக்கும். அதனால நம்ம கூடுதலாக பவர் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இந்த செட்டப் பண்ணியிருக்கிறதுனால ஒளி சிதறல் ஏற்படாமல் ஒரே இடத்துல ஃபோக்கஸாக அடிக்கிறதுனால நமக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும்.